பையங்க வணக்கங்க. இது பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் வந்து விளைஞ்ச பச்சை பயிர் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த பயிர் வந்து நான் சொல்லுவேன், சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் நான் போடுவேன்னு சொல்லிட்டு பாருங்கள். போன வாரம் போட்டு விட்டது முளைச்சிருக்கு. இந்த செடி காயும் போது அந்த செடியிலேருந்து நமக்கு பயிர் கிடைக்கும் பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ இது ஃபுல்லாக வந்து ஐஸ் டப்பா ஃபுல்லாக வந்து இருக்குது. இது ஃபுல்லாக இந்த ஒரு மாதத்தில் வந்து விளைஞ்சதான் நிறையா செடி இருக்குது. ஒவ்வொரு செடியிலையும் ஒரு நாளைக்கு 3-4 இப்படி வரும். எடுத்து அப்படியே வந்து சேகரித்து வச்சாச்சு. இது நம்ம நல்லா வெயில் இருக்கும்போது வெயிலில் போட்டாலே அதுவாக வெடித்து வந்து பயிர் தனியாக வந்துடும் பாருங்கள். பயிர் தனியாக எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் பாருங்கள். உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன க்ரோ பேக், ஒரு 4 க்ரோ பேக் இருந்தாலே போதும். நமக்கு வீட்டுக்கு தேவையான பாசி பயிர், தட்டம்பயிறு, இது மாதிரி எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதில் நம்ம வந்து விதை எடுத்து போட்டுடலாம். இப்போ இதிலேருந்து திரும்ப வந்து உளுந்துச்சுனாக்கு நமக்கு வந்து வரும் பாருங்கள். புளிச்சக்கீரை போட்டு விட்ருக்கேன். புளிச்சக்கீரையும் வந்து முளைச்சிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து இதை கட் பண்ணி எடுக்கலாம், இல்லாட்டி வந்து அப்படியே வந்து வேரோட கூட எடுத்துடலாம் பாருங்கள். ஒரு தடவை நம்ம புளிச்சக்கீரை போட்டோம்னா அதுலேருந்து நல்லா வந்து ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து மாடித்தோட்டத்தில் பச்சை பயிர் வந்து அறுவடை பண்ணியாச்சு.